பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களோட இந்த வேதத்தின் சத்தியத்தை, வேதத்தில் உள்ள கருத்துக்களை பற்றி உரையாடுவதில் ரொம்ப சந்தோஷம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு சரியான விளக்கங்களை தாரீங்க, எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அது உண்மையிலே ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தையும், ஒரு அந்த வேதத்தில் உள்ள அந்த சத்தியத்தை அறியும் போது ஒரு வெளிச்சத்தையும் தருது. நம்ம முந்தின ஒரு உரையாடலில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, ஏன் அதை விளக்குனாங்க அப்படின்லாம் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன். அதில் இன்னும் எனக்கு ஒரு சப் க்வெஸ்சன் இருக்கு பாஸ்டர், கேட்கலாமா? நிச்சயமா. அந்த ஆதியாகமம் 2:17 அந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ அவர் கிளியரா சொல்லியிருக்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன், நீ புசிச்சானா அந்த நாளிலே சாகவே சாவாய். ஆனா அவங்க சாகலையே பாஸ்டர், எப்படி? கர்த்தர் வந்து வாக்கு மாறாதவர், ஏன் அவங்க சாகல? அன்னைக்கே அந்த நேரமே அப்படியே அந்த ஸ்பாட்லேயே அவங்க செத்துருக்கணுமே, அடிச்சிருக்கணுமே. இப்ப நீங்க வந்து அதை எப்படி நினைக்கிறீங்க? கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தினால தப்ப விட்டுட்டாரா, அல்லது தன்னுடைய அந்த வார்த்தையை அவர் மாறிட்டாரா, பண்ண போறாங்க பாவம் அவர் அப்படின்னு விட்டுட்டாரா, எப்படி நினைக்கிறீங்க? அப்படி எப்படி அப்படின்னா அவர் காட் இல்ல, போனா போகட்டோம்னா அப்போ திருப்பி இன்னொரு ஆளையும் போனா, வார்த்தைகளை மீறுகிறவர் அல்ல, வார்த்தையை மீறுகிறவர் அல்ல. ஆனா அன்னைக்கு அனனியா சப்பீரெல்லாம் அப்படியே விழுந்து செத்தாங்க, இவங்க வந்து சாகல. அப்படியானால இப்ப வார்த்தையை அவர் மீறுகிறவர் அல்ல அப்படின்றதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அப்ப அந்த நாளிலே சாகவே சாவாய் அப்படின்ற வார்த்தையின்படி அவர்கள் மறிக்கல, அந்த நாளிலே மறிக்கல அப்படின்றதையும் தெளிவா இருக்கீங்க. ஆமா இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணணும், இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் வார்த்தையை மீற மாட்டார், ஆனால் அன்றைக்கே அவர்கள் சாகலையே, அப்படின்னா கர்த்தர் வந்து வார்த்தையை மீறிட்டார் அல்லவா என்று வேதத்தை விசுவாசியாதவர்கள், தேவனை குற்றப்படுத்த விரும்புகிறவர்கள், அல்லது இந்த வேதம் தவறு அப்படின்னு சொல்ல விரும்புகிறவர்கள் இந்த கேள்வி என்ன பண்ணுவாங்க, எளிதாக வைக்கலாம். அப்போ நாம் என்ன நம்புகிறோம், நிச்சயமாக அவர் வார்த்தையை மாறுகிறவர் அல்ல, ஆனால் அந்த நாளில் அவர்கள் மறிக்கலை அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இது எதை குறிக்கிறது அப்படிங்க பார்க்கும் பொழுது, அப்போ தேவன் வந்து பேசுகிற வார்த்தைக்கு உள் அர்த்தம் காணப்படுது, அல்லது அந்த வார்த்தை ஊமையாக இருக்கலாம், அல்லது ப்ராடான ஒரு மீனிங்கை வந்து அது கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியும். இப்போ ஒரு நாள்னா நமக்கு எத்தனை மணி நேரம்? 24 hours. அப்போ காடுக்கும் ஒரு நாள்னா 24 hours தானா? அப்படியா? இல்லை அது 1000 வருஷம் கூட அவருக்கு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்முடைய பக்கத்துல இருந்தே நம்ம பார்க்குறோம். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, அதாவது தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறதான அந்த சத்தியத்தை நீ அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்னு பவுல் வந்து, பவுல் இல்லை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் பேசுகிறார். எதை குறித்து அப்படின்னா, இப்போ வருவார் சமீபம், சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறவங்க காணப்பட்ட போது அவர் இந்த காரியத்தை வந்து, இந்த வார்த்தையை வந்து சொல்கிறார், ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். ஏன் அப்படி கற்றுக் கொடுக்குறாருனா, அவர் ஒரு நாள் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு சமம், அது எதுன்னா ஜனங்கள் புரியறதுக்காக கற்றுக் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி அர்த்தம் அல்ல ஒரு நாள்னா கரெக்டாக 1000 வருஷம் அப்படின்றதான ஒரு காரியம் அல்ல, அதுக்கு டைமுக்கு அப்பாற்பட்டவர், இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டதான தேவனாய் காணப்படுகிறார். சரி, இந்த கணக்கே நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ யாராவது ஒருவர் 1000 வருஷத்தை கிராஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ தேவனுடைய பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பேதுரு சொல்லி கொடுக்குறது போல மோசையும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காரியத்தை, 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போல அவருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, யாராவது ஒரு மனுஷன் 1000 நாளை கிராஸ் பண்ணி வாழ்ந்ததாக வேதத்துல நீங்க பாத்திருக்கீங்களா எங்கேயாவது? 1000 வருஷம் இல்ல, மெத்துசலா வந்து 969, அதுதான் மேக்சிமம் ரெக்கார்டட். ஆதாம் கூட நான் நினைக்கிறேன் 930 நினைக்கிறேன். அப்ப அவன் ஒரு நாள்ல இறந்துட்டானா அப்படின்னு சொன்னா, மனுஷன் இல்ல 930 வருஷம்னுவான், ஆனா தேவனை பொறுத்தவரை ஒரு நாள்ல இறந்துட்டான், அந்த நாளிலே அவன் செத்துட்டான், அது 1000 வருஷத்தை கிராஸ் பண்ணி 2வது நாளுக்கு அவன் போல அப்படின்ற கணக்கு கரெக்டா தானே இருக்கு. அப்போ மெத்துசலான்னு சொல்றதான அந்த ரொம்ப நாள் வாழ்ந்ததான மனுஷன் கூட 1969 வருஷம் தான் வாழ்ந்திருக்கான், அவனும் ஒரு நாளை கிராஸ் பண்ணல. எந்த ஒரு மனுஷனும் இந்த வார்த்தையை மீறி ஒரு நாளை கிராஸ் பண்ணி 2வது நாளுக்குள்ள வாழ்ந்ததாக வேதம் வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, இல்லையா?
அப்போ அப்படியானால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அவர் மீறவே இல்லை. ஒரு நாளில் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளிலே அவர்கள் சாகவே சாகிறார்கள் என்பது உண்மை. முதல் மரணத்தை அவர்கள் அந்த முதல் நாளிலேயே சந்திக்கிறார்கள் அப்படின்றது உண்மை. வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறதான காரியம் அப்படியே நிறைவேறியிருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தவறாக புரிந்து கொள்கிறதுனால அதுலேருந்து பல கேள்விகளை வைக்கிறோம். பாரு சொன்னபடி செய்யலை பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்னதை செய்யாது இருக்கிற தேவன் அல்ல அவர். அப்போ அந்த ஆத்மா செத்து போயிட்டு அந்த அந்த ஜீவ நிலைமையை எந்தெண்டைக்கும் வாழ்ற நிலைமையை அந்த ஆத்மா அந்நாளிலே இழந்து போயிட்டு அப்படி கூட எடுத்துக்கலாமா பாஸ்டர்? நிச்சயமா. அதாவது அந்த நாளிலன்றதோட அந்த செகண்ட்லயே, இப்ப அந்த அந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னா அந்த 24 hours முடியும் போதுன்னு கணக்கா? அப்படி அல்ல. அவர்கள் எப்போ அதை செய்கிறாங்களோ அந்த நிமிஷமே தேவனோடு கூட காணப்பட்டதான அந்த உறவு, அவருடைய பிள்ளை என்கிறதான அந்த ஸ்தானத்தை அவர்கள் இழக்கிறார்கள். காரணம் என்ன? நீர் எங்களுடைய தேவன் என்கிறதான ஸ்தானத்தை விட்டு அவரை தள்ளுறாங்க. நீர் எங்களுடைய தகப்பன், எங்களை உருவாக்கின எங்கள் சிருஷ்டிகர் என்கிறதான ஸ்தானத்தை விட்டு தள்ளுறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு தானே கீழ்ப்படியும். இன்னைக்கு பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அவரை தள்ளுகிறார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சன்ஷிப்பை இழக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த ஸ்தானத்தை இழக்க, அதனால தான் புத்திர சுவீகாரம் என்பது திரும்ப அவசியமாகிறது. அப்படி இழக்கிறார்கள். அப்படி இழக்கும்போது அந்த நொடியிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனை விட்டு பிரிகிறாங்க. அல்லது அவங்க ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா தேவனை பொறுத்தவரை அது மரித்தது அப்படின்னா பார்க்கப்படுகிறது. ரொம்ப கிளியராக அந்த 1000 நாள், 1 வருஷம், 1 நாள் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் சொல்லும்போது டைம் வந்து காடுக்கு வந்து ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ காட் வந்து டைம் பவுண்ட் இல்லை அப்படிதானே பாஸ்டர்? இல்லை அந்த ஆதின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி? இப்போ வேதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிகிறதான பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு புரிகிறதான காரியங்களை வைத்து தான் ஆண்டவர் காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ ஆதினா நமக்கு புரியும் ஏதோ பிகினிங் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், பிகினிங்னா எதற்கு பிகினிங்? ஆராய்ந்து பார்த்தீங்கனாலே ஏதோ ஒண்ணுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவன் ஆதியானவர் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் இவர் தான் துவக்கம். எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறதற்கு முன்பாக ஏதாவது காரியங்களை சிருஷ்டிக்கும் போது இட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி அது இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் இல்லையா. அதுக்கு முன்னாடி அது இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. அவரை யாரோ சிருஷ்டித்தெல்லாம் கொண்டு வரல, அவர் இருக்கிறார். அப்ப தேவன் ஆதியானவர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் முன்பாக இருந்து இருக்கிறவர், அவருக்கு துவக்கம் எண்டு அப்படிலாம் கிடையாது. நமக்கு புரிகிற பாஷையில் நான் ஆதியும் அந்தமும், அதாவது எல்லாவற்றையும் துவங்குகிறவர், அதுக்கு ஒரு முடிவை கொடுக்குறவர் நான் தான் அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தையை ஒழிய அவருக்கு ஒரு துவக்கம் உண்டா, அவருக்கு ஒரு முடிவு உண்டா, அப்படி கிடையாது இல்லையா? ஆமா. அப்போ அந்த டைம் பவுண்ட் இல்லை, அந்த அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு நல்லா பிடிச்சது பாஸ்டர். இன்னும் அதை கொஞ்சம் வேணா நீ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ டைம் பவுண்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமா டைம் பவுண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா டைம் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த when something come into existence, அதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா, அதுதான் துவக்கம் அதுக்கு. அப்போ அதுக்கு வந்து நாட்கள் ஆகுது. இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, நம்ம பிறந்த உடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னா 1 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ தேவனுக்கு அப்படியானா அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா இப்போ நல்லா புரிகிற மாதிரி அப்படின்னா, இப்போ ஏன் கர்த்தர் வந்து எல்லாத்தையும் உண்டாக்கி சூரிய சந்திரன் எல்லாம் உண்டாக்கும் போது இவைகள் பகலை ஆள கிடவுது, இது இரவை ஆள கிடவுது அப்படின்னு சொல்றாரு. இவைகள் நாட்களையும் காலங்களையும் குறிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளதான் நம்மளை வைத்திருக்கிறார். என்ன அப்படி சொன்னா பூமியை உண்டாக்கி அதுல நம்மளை வைத்திருக்கிறார். பூமி என்பது சூரிய குடும்பத்துல ஒன்று, ஒரு கோள், அதுக்குள்ளதான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ அந்த சூரியனை டிபெண்ட் பண்ணி தான் என்னது, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது அதுக்கு இவ்வளவு டைமு, சூரியனை சுற்றி வரும்போது அதுக்கு இவ்வளவு டைமு அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. இப்ப ஆண்டவர் இப்படி படைக்கலனா, இது சுத்தாம அப்படியே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா டைம்ன்றது இருக்காது இல்ல, தொடங்கினது ஆனால் டைமை கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப ஆண்டவர் இதுக்குள்ளார வராரா அப்படின்னு சொன்னா நம்ம அறிவீனமா திங்க் பண்றோம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்றதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாருல்ல, அவர் எப்படி டைமுக்குள்ளார வந்துட முடியும்? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எப்படிதான் திங்க் பண்ணுவோம்,
நம்முடைய மூளையில டைம் வச்சுதான் எல்லாமே திங்க் பண்ணும், காலத்தை வைத்துதான் எல்லாமே திங்க் பண்ணும். ஆனால் ஆண்டவர் காலத்தை வைத்து திங்க் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட பேசும்போது என்ன பண்றாரு, நம்முடைய காலத்தை வைத்து அவர் பேசுகிறார். ஆனா அந்த காலத்தை வைத்து நம்ம அவரை என்ன பண்ண முடியாது, நிர்ணயித்திட முடியாது, ஜட்ஜ் பண்ணிடவும் முடியாது இல்லையா. அப்ப அதனாலதான் இப்ப அவர் நான் வருகிறதான அந்த வேலை வந்து மறைக்கப்பட்டிருக்கு, தெரியாது யாருக்கும் அப்படின்னா. அது என்ன அர்த்தம், இந்த காலத்துக்குள்ள எல்லாம் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணி யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணவே முடியாது. அவர் எப்போ டிசைட் பண்றாரோ அப்பதான். அதே மாதிரிதான் வந்து காலம் நிறைவேறின போது நம்முடைய குமாரனை ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரும் அவருடைய குமாரன் அப்படின்னாருன்னா, தேவன் இந்த பூமியில எப்போ வரணும், மனுஷனா வெளிப்படணும் அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணுவார். பயங்கரமா எல்லாம் மேசியா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுனால உடனே போய் டைமை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட மாட்டார், அப்படி அல்ல. காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொன்னா அவர் எப்போ ஃபிக்ஸ் பண்றாரோ, எப்போ டிசைட் பண்றாரோ அப்ப கீழே இறங்கினார். அதே மாதிரிதான் திரும்பவும் இறங்க போறாரு, எப்போ டிசைட் பண்றாரோ அப்ப இறங்குவார். அவரை இந்த காலத்துக்குள்ளெல்லாம் நம்ம வைத்திட முடியாது, பரிகசிக்க முடியாது. அப்பயே சொன்னாரு, திடீர்னு வருவன் சொன்னார், இன்னும் காணாம எப்படி இல்லை நம்ம அவரை கேட்க முடியாது. எப்போ வேணா இறங்குவார், இப்பயும் இறங்குவார், நாளைக்கு இறங்கலாம், இன்னும் 1000 வருடம் கழித்து கூட அவர் பார்த்தீங்கன்னா 2வது வருகை காணப்படலாம். அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். நம்முடைய வாழ்க்கை குறுகினதுன்னு தெரியும், 1000 வருஷம் வாழ போறது கிடையாது, குறுகினதுன்னு தெரியும். அதற்குள்ள இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படுவோம், அவரோடு கூட என்றென்றும் வாழ்கிற சாக்கியத்தை பெறுவோம். அப்போ நம்ம வந்து டைம் பவுண்டு, இந்த காலத்தையே உருவாக்குனவர் வந்து நம்ம, அந்த நம்ம மனுஷ ஞானத்தை வச்சு அந்த டைம்குள்ளால பவுன் பண்ண முடியாது அப்படின்னும், அவர் சர்வ ஞானி அப்படிங்கிறதையும் இதுல வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப ஒரு நம்ம தேவன் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னீங்க, அவர் வருகிற நாளை வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஒரு இடத்துல அவர் இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது, அப்போ காடுக்கே தெரியாதா அப்படின்னா, அவர் எப்படி அவருக்கு தெரியாதுங்கும் போது எப்படி கடவுளுக்கு தெரியாதது, மறைக்கப்பட்டது ஒண்ணுமே இல்லையே, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாஸ்டர்? எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது மனுஷகுமாரனுடைய வருகையினுடைய நாள் மனுஷகுமாரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுனுடைய காரணம் என்னன்னா, தேவனா அவருக்கு தெரியாது என்று அர்த்தம் இல்ல. தேவனா அவர் எப்போ வரப்போறான்னு தெரியும். மனுஷகுமாரனாக அவர் எதை தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து ரட்சகர் தானே சொல்றோம், இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை கொடுக்குறவர் தானே சொல்றோம். ஆனால் நீங்க வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க, அவருடைய முதல் வருகை அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு வராமல் ரட்சிக்கிறதற்காக வந்தார் அப்படி சொல்லப்படுது. அப்போ ஆக்கினை தீர்ப்பையும் கொடுக்கிறவர் அவர் தானே. ஆனால் முதல் வருகை அதற்காக அல்ல, நம்மளை தண்டிக்கிறதற்கோ ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறதற்கோ பார்த்தீங்கன்னா, நியாயம் தீர்க்கிறதற்கோ, நியாயம் தீர்க்கிறதற்கும் கிடையாது முதல் வருகை அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆனால் 2வது வருகை நியாயம் தீர்க்கிறதற்கும் ரட்சிக்கிறதற்கும், விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதற்கும் நியாயம் தீர்க்கும். அப்ப முதல் வருகையில வந்து நான் எப்ப 2வது வரப்போறேன்னு சொல்றதுக்காக வந்தார் அவரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்ப ரட்சிக்கப்படுவ அப்படின்றதை சொல்லுகிறதற்கும், தான் யார் என்பதை குறித்த சாட்சியை பகர்வதற்கும் அவர் இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா வந்தார். அவர் நமக்காக பலியை செலுத்தி தன்னுடைய சரீரத்தையே பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்கிறதற்கு, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற ஆக்கினையை தான் சுமந்து கொண்டு தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்தாரே ஒழிய, நான் இன்னைக்கு வரப்போறேன் அதுக்குள்ள ரெடி ஆயிடுன்னு சொல்றதுக்கு வரல. என்ன பண்றாரு, வரல அழிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படலன்னா அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்றதுக்கு தான் வந்தார். இப்ப இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருக்கிறீர்கள். அப்ப எஜமானுக்கு தெரிகிற காரியமெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். இப்போ இயேசுவானவர் நான் இன்னைக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு தேவனா அவருக்கு தெரியும், நிச்சயமா தெரியும் என்னைக்கு வரப்போறாரு, அன்னைக்கு வரப்போறேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன கேட்பாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்வாங்க. இப்ப இயேசுவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு உண்மை காட்டி கொடுக்குறோம் யார் கேட்டான்ல, அப்ப என்ன பண்ணுவான், மேல சாய்ந்து கொண்டு கெஞ்சுவான், எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எப்ப வரப்போறீங்க கேட்பானா இல்லையா. அப்ப எப்ப 2வது வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறதற்கு அவர் வரல. என்ன சொல்றாரு, மனுஷனா எனக்கு தெரியாது, மனுஷனா எனக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு. அப்ப தேவனாக அவருக்கு தெரியும், புரியுதா. அதனால இயேசு கிறிஸ்துக்கு வரப்போற நாளே தெரியாது, அவர் எப்படி காடு அப்படின்னா, உனக்கு அதை சொல்றதுக்கே அவர் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியம், மறைக்கப்பட்டிருக்க காரியத்தை எப்படி உனக்கு தேவன் சொல்லுவாரு இல்லையா. அப்ப இது அறிவீனமான ஒரு கேள்வி அல்லவா, அவரை புரிந்து கொள்ளாம கேட்கிறதான ஒரு கேள்வி அல்லவா ஜனங்கள் வைக்கிறாங்க.
அப்போ ரெண்டு காரியம் இதுல புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒன்று வந்து நமக்கு மறைக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியோ ப்ளீஸ் பண்ணியோ நம்ம வந்து வாங்க முடியாது, கர்த்தரை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து அவர் கம்ப்ளீட்டாக மனுஷனா, அதை 100% மனுஷனா கூட தேவன் இயேசு கிறிஸ்துவாக உலாவுனார். அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு நம்மை போல ஆனார். அடிமையின் ரூபம்னா 100%, அதை வந்து அவர் அட்வான்டேஜாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து இந்த ரெண்டு காரியங்களையும் நான் புரிஞ்சுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாக நிற்கும் பொழுது அவர் மனிதனாக பேசுகிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு மனுஷகுமாரனுக்கு அவருடைய வருகை நாள் தெரியாது அப்படின்னு சொல்றது மனுஷனாக பேசுறதான காரியம். ஆனால் தேவனாக அவர் பேசுகிறதான காரியத்தையும் மனுஷனாக நின்று கொண்டு தேவனாக பேசுகிற காரியத்தை நிறைய இடங்களிலே நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற காரியங்கள்லாம் தேவனாக பேசுகிறதான காரியம். இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிறது, யாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா? தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. அது எனக்கு உண்டு அப்படி சொல்கிறார் என்பதை நீங்கள் அறியணும் அப்படி சொல்கிறார். இப்படியாக தேவனாக மாத்திரமே அல்லது தேவன் மாத்திரமே பேசக்கூடிய காரியங்களை மனிதனாக நின்று பேசுகிறார். அப்போ இதை நம்ம வகையறுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மனுஷனாக பேசுகிறார், இந்த இடத்துல தேவனாக பேசுகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு யோவான் 2 அதிகாரத்தில் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஒரு காரியம் அது என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படி சொல்கிறார். நான் எழுப்புவேன் அப்படின்றார், அப்படின்னா தேவனாக பேசுகிறாருன்னு அர்த்தம். அதாவது மனுஷனாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறார். அதே நேரத்தில் தேவனாக என்ன பேசுகிறார், நான் இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நம்ம வகையறுத்து பார்த்தா தான் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அப்படின்றாரு, அவரை பார்க்கல யார் நல்லவர், நல்ல போதுகரே அப்படின்னு சொல்லுகிறவனை பார்த்து என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னா நான் மட்டுமே தேவன் என்று நீ நம்பி வந்து நல்லவரேன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம். இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வேற ஒருத்தர், தேவன் வேற ஒருத்தர் நீ எண்ணிக்கொண்டு நீ என்கிட்ட வந்து நல்லவன் ஐஸ் வைக்காத, ஏன்னா நல்லவர்னா அவர் மட்டும்தான். அப்ப நான் தான் அவர் என்று நீ நம்பி என்னை நல்லவன் என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தையில மாய்மாலம் இல்லை, இல்லை என்று சொன்னால் நல்ல போதகரே அப்படின்ட்டு எதுக்கு சொல்ற வந்து அப்படின்னு சொல்லிவிடுறார். என்ன சொல்லி கொடுக்குறார், என்னை அன்றி வேறு தேவன் இல்லை என்பதை நீ நம்பு, இல்லைன்னா என்ன நல்லவன்லாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிவிடுறார். ஏசு நல்லவர் நல்லவர்னு பாடுறதுனால கிடையாது, அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நம்பி அவரை நல்லவர் என்று பாட வேண்டும். அதுதான் சரியான துதியாக இருக்கும். அப்போ காட் கிட்ட நம்ம மாய்மாலம் செல்லாது, அவர் இருதயத்துல ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அப்படியாய் நம்ம இருதயத்துல அறிந்து அவர் அறிக்கை செய்யணும் அப்படின்னு விரும்புகிற காடு, எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய அந்த ஆசம் காடை நம்ம சர்வ் பண்ணுறோம், நம்ம அறிந்திருக்கிறோம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். இனி ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு முன்னால உண்டாச்சு. ஒரு மனுஷனால பாவத்தை எவ்வளவு பெரிய பரிசுத்தமானோ, உலகத்திலே பெரிய ஊழியக்காரனோ, எவ்வளவு பெரிய வரங்களை பெற்றவனா இருந்தாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, நம்ம தேவனால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஒரு அது இருதயத்துல அப்படி ஒரு களி கூறுதலை கொண்டு வந்துச்சு. அதை நீங்க எனக்கு ஒரு தடவை கூட அதை கிளாரிஃபை அதை சொல்லுங்க பாஸ்டர். அப்ப என்னென்ன பாவ மன்னிப்பை பெறுகிறதான காரியத்தை, ஃபர்கிவ்னஸ் பெறுகிறதான காரியத்தை குறித்தான தவறான புரிதல் அது. என்னன்னா தேவனுடைய வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது கள்ள உபதேசத்திற்கு தவறான நம்பிக்கைக்கு ஏதுவாக மாறிவிடும். ஏன்னா இப்போ God meant this, இதுதான் வந்து ஆண்டவர் மீன் பண்ணுறார் அப்படின்போது அந்த வார்த்தையை அதற்கு மீன் பண்ணாமல் நமக்கு வேற காரியமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் தவறாக, இப்போ இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்குன்ற வார்த்தையை நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது அல்ல. உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க, ஒருவர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவர்கள் அதற்காய் மனம் திரும்பி வரும் பொழுது என்ன பண்ண முடியும், இவர் அவருடைய பாவத்தை இவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை மன்னிக்கலாம். இப்போ நான் ஒருவருக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்கிறேன்னா அதில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று என்னென்னா அவருக்கு விரோதமான பாவம், அதே நேரத்தில் அது தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ நான் மனம் திரும்பிட்டேன், அவர் மனம் திரும்பிட்டார் எனக்கு விரோதமான, அவர் மனம் திரும்பிட்டார்னா நான் என்ன பண்ணலாம், எனக்கு விரோதமான அந்த காரியத்தை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் அங்கீகரிக்கணும் இல்லையா? அப்போ இவன் உண்மையாக மனம் திரும்புகிறானான்னு பார்க்குறாரு, நான் உண்மையாக மன்னிக்கிறேனான்னு பார்க்குறேன், அப்போ ஆண்டவரும் மன்னிக்கிறார். இவ்வளவு தான் 2 பேருக்குள்ளே கணக்கணும். இதே இன்னொருத்தர் காணப்படுறாரு, 2 பேர் வந்து ஒருவருக்கு விரோதமாக ஒரு ஒரு காரியத்தை செய்திருக்காங்க. இப்போ நான் ஒரு பாஸ்டர் அப்படின்றதுனால நான் வந்து அந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா, ஏன்னா எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவர் இன்னொருவருக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்,
அது ஆண்டவருக்கும் விரோதமாய் செய்த காரியம், அவர் மனம் திரும்பவும் இல்லை, இவர் மன்னிக்கவும் இல்லை, ஆண்டவரும் இதை மன்னிக்கலை. அப்படி இருக்கும்போது நான் நடுவில் போயிட்டு, நான் பெரிய ஆள், எனக்கு வசனமெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால, அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்றதுனால உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது வசனத்தின்படி அப்படி நான் சொல்ல முடியும். நான் யார் இதில், எனக்கு எங்கேருந்து அந்த அதிகாரம் வந்துச்சு, எனக்கு விரோதமான பாவம் அல்லவே, நான் தேவனும் அல்லவே, அப்படி இருக்கும்போது எப்படி நான் மன்னிக்க முடியும்? அப்போ வசனத்தை தவறாக அல்லது இந்த உபதேசத்தை, மன்னிப்பு எப்படி பெறுகிறோம் என்ற உபதேசத்தை தவறாய் புரிந்து கொள்வதனால உண்டானதான சிக்கல் இது. அப்போ யாருமே மன்னிக்க முடியாது, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பாவத்தையும் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. டைரெக்டாக நமக்கு விரோதமாக செய்த பாவத்தை அவங்க மனம் திரும்பும்போது நம்ம என்ன பண்ண, மன்னிச்சா அது வந்து அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் நான் மன்னிக்கிறேன் என்பதனால எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், கசப்பு போகும் வழியா அவனுக்கு மன்னிக்கப்படாது. அவன் மனம் திரும்பினாதான் அவனுக்கு அது மன்னிப்பை அவன் பெற முடியும், இல்லையா? ரிசீவ் பண்ண முடியும். நான் மன்னிப்பை கொடுக்கலாம் அவனுக்கு. காரணம் என்ன, அவன் எனக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருக்கான். மன்னிப்பை கொடுக்கலாம், நான் மன்னிப்பை வழங்குவதனாலே அவன் மன்னிப்பை பெற்று விட்டானா என்று சொன்னால் இல்லை. ஏன்னா அவன் மனம் திரும்பலை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி உலகத்தில் காணப்படுற எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது உலகம் முழுசும் ரட்சிக்கப்பட்டிருந்தோம்ல, ஏன் உலகமெல்லாம் ரட்சிக்கப்படல? அப்போ மன்னிப்பு அவரால் வழங்கப்பட்டிருக்கு, பலி என்பது செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும்தான், மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டும்தான் அதனுடைய பலனை அடைகிறான். அப்போ ஒருவன் ஒருவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னிப்பை ஒருவன் வழங்கலாம், ஆனால் அது நிமித்தமாய் அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ரிசீவ் பண்ண வேண்டுமானால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு மனம் திரும்பும் பொழுது என்ன பண்ணுவான், இந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், இல்லையா? அப்போதான் ஆண்டவர் அவனுக்கு மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ மனம் திரும்புறது, ஒருத்தர் குற்றத்தை, ஒருத்தருக்கு விரோதமா செய்த குற்றத்தை அவங்க மன்னிக்கும் போது அவங்க மனதுல இருக்கிற கசப்பை எடுத்து போடுறாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும், நீங்கள் என்ன மன்னித்தாலும், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் அப்படிங்கும்போது எவ்வளவு அந்த ஒரு அந்த பாத் வந்து எவ்வளவு கிளியராக நமக்கு புரியும் போது அந்த ஒரு சிக்கலும் இல்லை, அந்த ஒரு கிளாரிட்டியும் இருக்குது நமக்காக. அதாவது காட் பெய்ட் இட் ஃபுல். அப்போது அந்த ஃபுல்லாக பே பண்ண காடுக்கிட்ட இருந்து பெற வேண்டிய மன்னிப்பை எந்த மனுஷனும், எந்த பெரிய ஊழியக்காரனும் நமக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன் கொடுக்க முடியாது? ஒரு ஊழியக்காரன் நீங்க அல்லது ஒரு பெரிய பிரீஸ்ட் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க காட் பெய்ட் இட் ஃபுல் அப்படின்ட்டு. அதாவது என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை மீறுதல எந்த மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுடைய பாவம் அக்கிரம் மீறுதல சுமந்தவர் தான், ஏற்றுக்கொண்டவர் தான். ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை பலிய செலுத்தினவர் அவர் தான் மன்னிக்க முடியும். வேற யாருமே, நான் வந்து ஏற்றுக்கொள்ளல, நான் எப்படி மன்னிக்க முடியும் எல்லாருடைய பாவத்தையும்? ஏற்றுக்கொண்ட ஒருவர் உண்டு, அவரிடத்துல திரும்பினால் அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார், மற்ற யாருமே மன்னிக்க முடியாது. அப்போ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் வந்து உன் பாவத்தை சுமந்து தீர்த்தேன், அவருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவும், இதெல்லாம் வந்து அப்படி கரெக்டா மேட்ச் ஆகி கரெக்டா அப்படி வருது பாஸ்டர். இதை வந்து ரொம்ப தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதமா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இந்த உலகத்துல போய் எந்த ஒரு போதகர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பை பெற முடியாது அப்படிங்கிறது, அது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா வந்து எந்த ஒரு ஆத்மாவும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா வந்து கிளியராக அதை பிடித்து கொள்ளும், அதை பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஸ்டர். அப்புறம் இன்னொன்று வந்து, நான் வந்து நடுவில் வந்து நிற்கிறேன், மீடியேட்டர், காடுக்கும் மேனுக்கும் உள்ள மீடியேட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மீடியேட்டர்னா அங்கேயும் ஒரு ஆள் இருக்காரு, இங்கேயும் ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் நடுவில் நிற்கிறார். அப்போ மூணு பேர், காடு, மீடியேட்டர், மேன், மூணு பேர் இருக்கிற மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்து மீடியேட்டர்னு சொல்றாரு, மேல காடு, அது இடிக்குதே பாஸ்டர் அந்த, அதை எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி? இப்ப நமக்கு மத்தியஸ்தர் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது எந்த இடத்துல காணப்படும் அப்படின்னு சொன்னா, 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் ஒருவரே, ஷுவர், அது வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடணும். தேவன் ஒருவர் தான், ஒருத்தர் தான். தேவனுக்கும் மனுஷருக்கும்
மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கிற மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுது. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இப்போ மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பலம் புரிந்தினவராக இருக்கணும்ல. ஒரு ரெண்டு பேருக்கு வந்து நடுவில் நின்று ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணுறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவர், ஒப்புற வாக்குகிறவர் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறத இந்த பாட்டையும் கேட்கணும் அந்த பாட்டையும் கேட்கணும். இப்போ தேவன் யாராவது சொன்னால் கேட்பாரா? நான் முன்னாடி பார்த்தோம் தேவனை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அவர் செய்யறது தான் அவர் செய்வார். நீர் ஏன் இதை செய்கிறீர், இப்படி செய்யும் அப்படின்னு அவரை சொல்லவே முடியாது. அப்போ தேவன் ஒருவரே என்று பார்த்துட்டோம். ஆமாம். மனுஷர்கள் ஒருவரா? இல்லை, நிறைய பேர். நிறைய பேர் இல்லை, தேவன் ஒருவர். இப்படி எடுத்துக்கலாம், பரலோகத்தில் இருக்கிற தேவன், தேவன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் தான். இந்த பூமியில் மனுஷன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஆதாம உண்டாக்கின போது சொல்லலாம் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏவாலை உண்டாக்கின போது ரெண்டு பேர் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் அப்படின்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆயிட்டாங்க, மல்டிபிள்ஸ் இல்லையா பீப்புள். ஆனால் தேவன் வந்து ஒருத்தர் தான். இப்போ இந்த தேவன் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை உண்டாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட காணப்படும். தேவனுக்கு ஏன் சத்துருக்கள் அப்படி வார்த்தையை மீறின போது சத்துருக்களாக நம்ம மாறிவிட்டோம். இப்போ நம்மளை வந்து தேவனிடத்தில் ஒப்புரவாக்குகிறதான காரியத்தை எந்த ஒரு மனுஷனாவது செய்ய முடியுமா? பூமியில் இருக்க மனுஷன் யாராவது ஆண்டவரே நீர் வந்து எங்களை வந்து இங்கேருந்து வேண்டலாம், அழலாம், ஆண்டவரே எங்களை ரட்சித்தருளும்னு கதறலாம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தருளும் கதறலாம். ஆனால் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பேசி இதெல்லாம் ஒருத்தர் சரி பண்ண முடியுமானா? முடியாது. அப்போ மனுஷருடைய சார்பில் யாராவது மத்தியஸ்தராக நின்றாலும் கூட மனுஷர்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், மனம் திரும்ப வைக்கலாம், மனிதர்களை வந்து தேவனை நோக்கி திருப்பலாம், ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ்ட் லீடராக இருந்தால் திருப்பலாம். ஆனால் தேவனிடத்துல இவன் என்ன செய்வான்? ஒரு மனுஷன் மோசையால் அதை செய்ய முடியுமா? பெரிய ஆபிரகாம் செய்ய முடியுமா? யாராலையும் செய்ய முடியாது. அப்போ தேவனிடத்துல பேசக்கூடியவர் அல்லது தேவனை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷர்களோடு ஒப்புரவாக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அந்த தேவனை தவிர வேற யாரும் கிடையாது. ஏன்னா அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாதுல்ல. அவருக்கு ஒத்த பலம் உடையவர் யாரு? யாரும் இல்லை, அவரே தான். அவருக்கு ஒத்த பலம் உடையவர் ஆனா அவர் தான். அவருக்கு சமமானவர் யாருன்னா வெளியில யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான், அவரே தான். அப்ப அவர் தான் மத்தியஸ்தராக இறங்கி வரணும். அப்ப தேவன் மத்தியஸ்தராக அப்படியே இறங்கி நிற்பாரா? இல்லையே, மனுஷனாவும் காணும் இல்ல. மனுஷனுடைய சார்பா யார் பேசுவா? தேவனுடைய சார்பா பேசுறதுக்கு அந்த ஒரே தேவன் இருக்கிறார், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு. ஆனா மனுஷனுடைய சார்பா யாரு தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்? யாருமே செய்ய முடியாது. தேவன் மட்டும்தான் இறங்கி, அதுவும் மனுஷனாக இறங்கி தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப இந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இயேசுவானவர் செய்தார். தேவன் ஒருவர்னு நம்பு, மனிதர்கள் நிறைய பேர் நம்பு, அதுல நீயும் ஒருத்தன் நம்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துன்ற மனுஷன் நமக்காய் மத்தியஸ்தர் ஆனார் அப்படின்னா தேவன் மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டு இந்த மனிதர்களுக்காக பலியை செலுத்தி தன் தேவனாகிய தன்னோடு கூட ஒப்புரவாக்குகிறார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே ஒழிய மத்தியஸ்தர்னா இன்னொருத்தர் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அப்ப இயேசுவை தவிர வேறொரு தேவன் கிடையாது அப்படின்றதான் அந்த வார்த்தையில விளங்குகிறதே ஒழிய மத்தியஸ்தர் என்பது வேறு ஒருவரை குறிக்கவில்லை. அப்போ என்ன அழகான ஒரு அந்த அதை புரிந்து கொள்ளும் போது தேவன் வந்து மனுஷனாய் வெளிப்பட்டு அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பகைய பரிகரி. தேவன் என்ன விரும்புறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதை விரும்புகிறார். அந்த காரியத்தை யாருமே மனுஷன் செய்ய முடியாது, அதை அவர் நிறைவேற்றுகிறார், அவரே நிறைவேற்றுகிறார். மாம்சத்தில் பலவீனமா இந்த நியாயப்பிரமாணத்தை செய்ய நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படியிருக்க அவர் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு இந்த காரியத்தை அவரே செய்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு ரொம்ப பெரியது, அது நம்ம வந்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய அன்பு வந்து பெரியது. இதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது அவரை அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியுது. பாஸ்டர் இவ்வளவு தெளிவா பொறுமையா நாங்க கேட்கறது சில்லியா இருந்தா கூட அதை புரிந்து கொள்றதுக்கு நாங்க கேட்கும் போது நீங்க எங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.